வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டைரக்டர் கேகே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே பப்ளிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போது நம்ம பேச போகிற ஸ்மால் டாபிக் என்னென்னா ஃப்ரெனுலம் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், மேல் ஆர்கன்ஸ், அதே மாதிரி ஃபீமேல் ஆர்கன்ஸ், இந்த மாதிரி அனாட்டமிலாம் வந்து சிம்பிளாக பப்ளிக் புரியுற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதில் சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது ஆணோட ஆண் உறுப்போட நுனித்தோல் அகற்றும் சிகிச்சை அப்படிங்கிறது. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் உறுப்பு அப்படின்னா இதோட அனாட்டமி சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டெஸ்டிஸ் குரோட்டம், இது வந்து பெனல் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் உறுப்போட இதை வந்து ஷாஃப்ட்னு சொல்லுவோம். இது வந்து இந்த பல்பர், ஒரு பல்பு மாதிரி இருக்க இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து பெனைல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிளான்ஸ் பென்னிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது சிம்பிள், இது ஒரு டாய் டெமோக்காக. மேல் ஆர்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளான்ஸ் பென்னிஸை வந்து ப்ரிப்யூஸ் இல்லைன்னா ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கின் வந்து இப்படி கவர் ஆகிருக்கும். இது வந்து இந்த ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆணுறுப்போட இந்த ஹோல் வந்து பெனைல் யூரேத்ரா, இதில் தான் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணுறது, செமன் வர்றது. இது வந்து மல்டி இல்லைனா டியூயல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செக்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஸ்கின் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த கவர் ஆகிருக்கிறதுல முதலே சர்க்கம்சிஷனுக்கான இண்டிகேஷன் நம்ம பேசியிருந்தோம். ஃபைமோசிஸ், பாராஃபைமோசிஸ், பலனோபாஸ்தெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பேசியிருந்தோம். இதில் ஃப்ரெனுலம் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட், இதுதான் வந்து ஸ்கின்னோட அட்டாச்மெண்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் வந்து இங்கே ஃபோல்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நார்மலாக இப்படி ஃபோர் ஸ்கின் ப்ரிப்யூஸ் வந்து இப்படி ரெட்ராக்ட் பண்ணும்போது டைட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைமோசிஸ் இருக்கிறவங்க சைல்ட்ஹுட்லேயே டயக்னோஸ் பண்ண தெரியாமல், என்னன்னு தெரியாமல் அப்படியே இருந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வெட்டிங் நைட்டில் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் செக்ஸ் வைக்கும்போது இந்த இடத்துல டைட்டாக இருந்து பெயினாக இருந்தாலும் அந்த பெயினை வந்து ஒரு நல்ல செக்ஸுவல் மூடில் அந்த பெயினை வந்து கேர் பண்ணாமல் இல்லைன்னா அதை பொறுத்துக்கிட்டு டாலரேட் பண்ணிவிட்டு இன்டர்கோஸ் வைக்கும்போது அந்த ஸ்கின் இருந்தாங்கன்னா பின்னாடி போய் ரப்சராகி வீங்கிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாராஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பட் உள்ளே வந்து ஒருவேளை ஃபைமோசிஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசியிருக்கோம். இந்த கிளான்ஸ் பென்னிஸ்லேயுமே பின்னாடி இந்த இடத்துல குரூப் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிக்கியாக திரி திரியாக வர்ற மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல்லோட ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு கலெக்ஷன் இருக்கும். இதை தான் வந்து ஸ்மெக்மான்னு சொல்லி சொல்கிறது. ஈச் மேல் வந்து ஜெனிட்டல் பார்ட்டில் ஒவ்வொரு தடவையும் நம்ம குளிக்கும்போது ஃபுல்லாக வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை வந்து பின்னாடி இழுத்து வெறும் வாட்டர்லேயும் சரி இல்லை சோப் அலர்ஜிலேயும்னா இப்படி வந்து ஃபுல்லாக இந்த ஹெட் கிளான்ஸ் பென்னிஸை இந்த குரூப் கிட்ட எல்லாம் வந்து நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவையும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெனைல் ஹெட்டு கிளான்ஸ் பென்னிஸ் வந்து கவர்டு பை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் யூரின் போகும்போது இந்த யூரினோட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து அக்குமுலேட் ஆகி கண்டாமினேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி செமன் வந்து ஊஸ் ஆகும்போதும் சரி இல்லை எஜாக்குலேட் ஆகும்போதும் சரி ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து இதில் வந்து இருக்கிறதுனால இந்த யூரினும் செமனும் கண்டாமினேட் ஆகி நம்மளோட பேண்டீஸில் படுறதுனால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பலனோபாஸ்தெட்டிஸ் நம்ம முதலே பேசினதான் இந்த கிளான்ஸ் பென்னிஸ்லேயும் இந்த ப்ரிப்யூஸ்லேயும் ஃபோர் ஸ்கின்லேயும் வந்து டயபெட்டிஸ் வந்து சுகர் லெவல் அதிகமாகும்போது ஒரு ஸ்வெல்லிங் வர்றது. அந்த டைமில் ஸ்கின் வந்து டைட் ஆகி பின்னாடி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறக்காக அட்ராக்ட் பண்ணால் போகாது, இன்டர்கோஸ்க்கு ட்ரை பண்ணும்போதும் போகாது. இல்லை அப்படி போச்சுன்னா வந்து ஸ்வெல் ஆகி பாராஃபைமோசிஸாக மாறிடும். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது சாதாரணது. இந்த ஃப்ரெனுலம் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் சேர்த்தி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டிக்காக இருக்கிறனால எரெக்ட் ஆகும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா பென்னிஸ் வந்து இந்த கிளான்ஸ் பென்னிஸ் மட்டும் இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதாவது இப்படி இருக்க பென்னிஸ் இதுதான் வந்து ஹெட் அப்படின்னா எரெக்ட் ஆகும்போது இங்கே ஸ்ட்ரிக்சர் இருக்கிறனால கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறனால இப்படி வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகும் சின்னதாக. அப்போது சில நேரம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது இந்த கீழே மட்டும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்டர்கோஸ் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் வெட்டிங் நைட்டோ ஆர் சம்டைம்ஸ் என்னாகும்னா
இந்த இடத்துல மட்டும் இந்த ஃபோல்டு மட்டும் ரப்ச்சர் ஆகி இந்த ஸ்கின் பின்னாடி போய் இங்கே நின்றுக்கும் டைட்டாக இங்கே வந்து ஸ்வெல் ஆயிரும். உள்ளுக்குள்ளே வந்து சம் ஃப்ளூயிட் கலெக்ஷன் இல்லைன்னா வந்து ஸ்வெல்லிங் சாலிடாக வந்து மாறாது. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹார்டாக சாலிடாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு 3-4 டேஸில் வந்து ஸ்வெல்லிங் கம்மியாகி மறுபடியும் ஸ்கின் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இந்த மாதிரி பாராஃபைமோசிஸாக இருக்கட்டும், ஃப்ரென்னுலம் வந்து ஸ்ட்ரிக்சர், இந்த ஸ்ட்ரிக்சர் வந்து ரப்ச்சர் ஆகிறதுனால நமக்கு ப்ளீட் ஆகலாம் இல்லை ஸ்வெல் ஆகலாம். இந்த மாதிரி எது நடந்தாலும் இம்மீடியட்டாக 72 ஹவர்ஸுக்குள்ளே வந்து சர்க்கம்ஷன் பண்ணிக்கிறது, முன்தோல் அகற்றும் சிகிச்சை அதாவது சர்க்கம்ஷன் சர்ஜரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக இருந்தால் தானே வந்து டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் போய் பார்ப்பாங்க, இந்த இடம் மட்டும்தானே டைட்டாக வந்து ரொம்ப அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் ஆஃப்டர் ஃபஸ்ட் வெட்டிங் நைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃபைமோசிஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃப்ரெண்டுலம் ஸ்ட்ரிக்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து பின்னாடி ரெட்ராக்ட் பண்ணி இழுக்கும் போது எனி டிஸ்கம்ஃபோர்ட் அதாவது டைட்னஸ் ஆர் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்ஜன்ட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டையோ டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு சர்ஜரி பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இன்கேஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு செக்ஸ் வந்து இந்த ஸ்கின் வந்து பின்னாடி போய் மாட்டிக்கிச்சு, ஸ்வெல் ஆகிடுச்சு, இல்லை அதில் ஃப்ளூயிட் கலெக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இது வந்து ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் இல்லைனா 2 ஹவருக்குள்ளே அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஆச்சுன்னா உடனே டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி அது சர்ஜரி பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நியூ டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.